இணைய உலகில் VPN எனும் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் தனிநபர் தகவல்களை பாதுகாத்து ஹேக்கர்களிடமிருந்து தற்காக்க உதவும் அதே வேளையில் இதனால் பல குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. எந்த அளவிற்கு VPN ஆல் நன்மைகள் உள்ளதோ அதைவிட தீமைகள் கூடுதலாகவே இருக்கின்றன என்பதை சமீப காலமாக நடைபெறும் சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அண்மையில் சென்னையில் உள்ள பிரபலமான 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து மாணவர்கள் பெற்றோரை பதற்றமடைய செய்தனர். இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் சென்னை சைபர் கிரைம் போலீசார் திணறினர். காரணம், VPN கொண்டு இயங்கும் புரோடான் மின்னஞ்சல் சேவை மூலமாக அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் தான் காரணம். இந்த மின்னஞ்சலை அனுப்பியது யார் என நிறுவனம் தர மறுத்துவிட்டது. புரோட்டான் VPN நிறுவனத்தால் அளிக்கப்படும் சேவையே புரோட்டான் மெயில் எனப்படும் மின்னஞ்சல் சேவை. சுவிட்சர்லாந்து நாட்டில் VPN பயனாளர்களின் விவரங்களை சேகரிக்க தேவையில்லை என்பதால் அதனை பயன்படுத்தி கொண்டு இந்நிறுவனம் VPN சேவைகளை அளித்து வருகிறது. VPN பொதுவாக நமது தனிப்பட்ட விவரங்களை IP முகவரி, DNS இடம் உள்ளிட்ட தனிநபர் தகவல்களை மறைத்து VPN சேவை வழங்கும் நிறுவனம். இதன் மூலம் தனிநபர் தகவல்கள் காக்கப்படுவதால் ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்று கூறினாலும் இதனை பயன்படுத்தி பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட முடியும். உதாரணமாக, VPN பயன்படுத்தி வங்கியை ஹேக் செய்ய முடியும், பல்வேறு பண மோசடிகளை செய்ய முடியும், போலி ஐடிகளை உருவாக்கி அதன் மூலம் பண மோசடி வழக்குகளில் இந்த VPN தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் நாட்டில் கலவரத்தை உண்டாக்கும் வண்ணம் போல செய்திகளை பரப்புவது, தீவிரவாத செயல்கள் போன்றவற்றிற்கும் VPN தொழில்நுட்பத்தால் ஏற்படும் ஆபத்துகள் ஆகும். ஆகையால் VPN சேவைகளை முறைப்படுத்த புதிய VPN விதிமுறைகள் 2022 என்று புதிய விதிமுறைகளை இந்தியாவின் செட்டைன் அமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் 2 VPN சேவைகளை இந்தியாவில் வழங்கும் நிறுவனம் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு அந்த தரவுகளை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் குறிப்பிட்ட நிறுவனத்தின் VPN சேவை முடக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் நடைமுறையில் தற்போது எந்த அளவிற்கு அது கண்காணிக்கப்படுகிறது என்பது கேள்விக்குரியே. நியூஸ் டே செய்திகளுக்காக தீபக்.